நமஸ்தே தோஸ்தோ, இது நம்மளுடைய எஃப்டிஎஃப்எஸ் அதில் நான் காண இருப்பது நம்ம டி ரியாக்ட். இன்னைக்கு அதில் பார்க்க போகிறது வடக்காம் வீட்டு கல்யாணம். கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர், ஹேட்ஸ் அண்ட் தயிர், பிடிச்சிருந்தா தாலி கயிர். பிடிக்கலன்னா தப்புச்சுதுடா உன் உயிர். என்னடா சொல்ற, ஒண்ணுமே புரியல. என்னடா சம்மந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேப்பீங்க. இருக்கு சம்மந்தம், இருக்கு. இப்படி சம்மந்தமே இல்லாதவங்களை சம்மந்தப்படுத்துறதுனால சில சங்கடங்களோ சில சடங்குகளோ ஏற்படுது. அதை ஒவ்வொன்றா பார்த்துட்டு போகலாம் தான் உங்ககிட்ட வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். போகலாமா? இந்த கல்யாணம் அப்படின்னாலே அது ஒரு பேரானந்தம். அந்த ஆனந்தம் ஒரு பயங்கரமான பேச்சுலருக்கு கிடைக்க போகுது அப்படின்னா அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு நிமிஷம் பாருங்களேன். பாத்தீங்களா, அப்படி ஒரு ஆனந்தம் அந்த கரடிக்கு. அதாவது மாலையை மாத்தின உடனே என் மனைவி எனக்கு கிடைச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குஷி கொண்டாட்டம். அவர் கண்ணில் ஒரு தேஜஸ் நான் பார்த்தேன். ரொம்ப குஷியோ சிரிக்க வாப்பல. மேடையிலேயே சம்பிரதாயங்கிற பேர்ல டிக்டாக் பண்ணி சப்பு சப்பு அப்பிக்கிறாங்க. அதை நீங்களே பாருங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? Meanwhile அவங்கதான் சாட் பூர்த்தி விளாடுறாங்களே. உன்னையவன் உள்ள வர சொன்னது. அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணலாம் தான் பார்த்தாரு. பாவம், அந்த வடக்கனுக்கு வாயிலே விழுந்துருச்சு. அதுக்குதான் எங்க அம்மா சொல்லுவாங்க, நல்லதுக்கு காலமே இல்லைன்னு. அண்ட் நாலாவது திருமணம். இந்த திருமணத்தில் ரிசப்ஷனில் பொண்ணு மாப்பிள்ளைக்கு கிஃப்ட் கொடுக்க வராங்க. கிஃப்ட் கொடுக்குறவனுங்க கிஃப்ட் மட்டுமா கொடுக்குறானுங்க. அந்த சடங்கை பார்த்துட்டு வந்துடுங்க. எப்பேற்பட்ட சம்பிரதாயம் இல்லை, இவன் அவனுக்கு அவன் இவனுக்கு. கரும கரும ஊராடாது. இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா. சரிப்பா, அந்த சம்பிரதாயம் எந்த ஸ்டேட்னு சொன்னா சிறப்பா போய் செஞ்சுட்டு வந்துடல. அஞ்சாவது சடங்கு. இந்த சடங்கு தான் இருக்கிறதுல சிறப்பா அமைஞ்சதுன்னு நினைக்கிறேன். பொண்ணுக்கே மாப்பிள்ளை மாலை போட வந்திருக்காரு. மாப்பிள்ளை குனிற சாக்கில் கூட்டத்தில் இருக்கிற ஒரு பெண்மணி அவருக்கு மாலையை போட்டு விபூதி அடிக்கலான்னு பார்த்தாங்க. அடிக்க பார்த்த பெண்ணுக்கு என்ன நடந்ததுன்னு பாருங்களேன். என்ன ஆளை பார்த்தா ஆச்சாரமா இருக்க, அவசரமா பேசுறா. ஷேவிங் பண்றா, சப்பு போறது, ஜஸ்ட் பிச்சு, ஜூலிலேயே பிச்சு ஆயிடுச்சு. மாப்பிளைக்கு மாலை போட போய் அவங்களுக்கு மாலை போட வேண்டிய நேரம் வந்திருக்கோ, ஜஸ்ட் மிஸ். இந்த கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா டான்ஸ் ஆடுவாங்க. அதெல்லாம் எப்போ எல்லார் வீட்லேயும் வழக்கம் தான். பட் இங்கே ஒரு சிறப்பான டான்ஸை மாப்பிள்ள பண்ணியிருக்காரு பாருங்க. ஏன் எதிர ரெண்டு பாப்பா கை வச்சா என்ன தப்பா? மாப்பிள்ள உற்சாகத்தோட ஆடிக்கிட்டு இருக்காரு. பட் தன் மனைவியும் மறந்து. ஆஹா,
இங்க வாமா நீ என்ன ஆடுற அழகா அறியா அப்படின்னு அலேக்கா தூக்கி தண்ணிலை மறந்து மாப்பிள்ள மாட்டிக்கிட்டாரு. அதெல்லாம் ஓகே, அதுக்கப்புறம் அந்த மாப்பிள்ளையோட நிலைமை என்ன பிரச்சனை தெரியல. ஒருவேளை பொண்ணு சொகுசுக்காரு கேட்டிருக்கோம், நம்ம மாப்பிள்ளைகிட்ட ஆடி ஏ சிக்ஸ் தான் இருந்திருக்கும் போல. இதெல்லாம் விட இப்போ ஒரு சம்பவம், சிறப்பான சம்பவம் பார்த்துட்டு வாங்க பேசலாம். அதாவது நம்ம அங்கிள்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணி தாலி எடுத்து கொடுக்க சொல்கிறாங்க. பட் அவரோ நம்ம எதுக்கு கொடுக்கணும், நம்மளே கட்டிடலாம் அப்படின்னு போயிட்டாரு. அப்பன்னு பார்த்தா அந்த ஆண்டி பிடிச்சிட்டாங்க. ஏய் ஏய் என்னையா பண்ண பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி தாலியை பிடிக்க அங்கே கொடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அங்கிள் சிரித்து தபாலிக்கிறாரு, பண்ணிச்சிருக்கோம் நம்ம வேண்டா வேற கல்யாணத்துக்கு போலவா. அலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏற்றிட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்ட. கொஞ்சம் விட்டுருந்தா அந்த மாப்பிள்ள வாழ்க்கையில கதை களி ஆடி இருப்பாரு அந்த அங்கிள். இதெல்லாம் என்னங்க கல்யாணம், எவ்வளோ செலவு பண்ணி அந்த டெக்கரேஷன் அது சம்பிரதாயம் சடங்கு என்னென்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் நம்ம வடக்கம் ஒரு வேலை பண்ணியிருக்கான் பாருங்க. வித்தியாசமான கல்யாணம், விண்வெளி கல்யாணம். எப்படி செலவே இல்லை, வாங்க போட்டோ ஷூட் எடுத்திருப்பாங்க, தூக்கிட்டு கிளம்ப வேண்டியதுதானே. இன்னொரு 50 எடு. எதுக்கு மறுபடியும் பார்த்தீங்க? நாட்டில் நல்லவங்களா போய் சேர்ந்துட்டு இருக்காங்க, இந்த எடிட்ரஸுக்கு ஒரு கேடு வர மாட்டேங்குது. எஸ் எல்லா வீட்டு கல்யாணத்தையும் பார்த்துருப்பீங்க, இருக்கிறவன் இந்த மாதிரி பண்ணிக்கிறான், இல்லாதவனும் லைட்டாக இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கிறான். பட் எதுவுமே இல்லாதவனோட நிலைமை இதோ இப்படி தான். இப்போ ஊரில் பாதி பேர் இப்படி தான் இருக்காங்க. பட் என்ன வெளியே காட்டிக்கிறது இல்லை, அவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்கு. ஸோ உங்கள் வீட்டு கல்யாணம் இல்லை, எங்கள் வீட்டு கல்யாணம் இல்லை, வடக்கா வீட்டு கல்யாணத்தை பார்த்துருப்பீங்க, பார்த்து ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். நல்லா மூச்சு முட்டை பேசுனீங்க, ஆனால் மோடி மஸ்தா வித்தை காமிச்ச மாதிரி எல்லாரும் கை தட்டிட்டு கேவலப்படுத்திட்டு போயிட்டாங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற எல்லா கதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட கல்யாணம் அதை பற்றின கற்பனைகள் அதையும் கூடவே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க.